ஞானம் உரே யாவரும் கேடீர். செம்மொழி வலையொலி யூடியூப் சேனல், இந்த சேனலின் மூலமாக, அந்த வலையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில், சிலப்பதிகாரம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பகுதியாக வழங்கக்கூடிய அந்த தொகுப்பை முழுமையாக கண்டு பார்க்கலாம். கண்ணகி செங்குட்டுவனுக்கும் செங்குட்டுவனோடு அந்த கோயில் முற்றத்தில் நின்ற மைந்தருக்கும் மகளிருக்கும் கடவுட்கோலத்தை காட்டினார். அப்படி கடவுட்கோலத்தை காட்டி தென்னவன் திதிலன் தேவர்கோன் தன் கோயில் நல் விருந்து ஆயினான், நான் அவன் தன் மகள் வெண்வேலான் குன்றில் விளையாட்டு யான் அகலேன் என்னோடும் தொழிமீர் எல்லோரும் மம்மி. அப்படி எல்லோரும் மம்மின்னா மேலே தேவலோகத்துக்குன்னு நினச்சிடாதீங்க, நான் இந்த குன்றிலே தான் குடிகொண்டிருப்பேன், எல்லோரும் இங்கே வாருங்கள் என்பதாக நாம் அதை கொள்ளுவோம், வேற ஒன்றும் இல்லை. என்னோடும் தொழிமீர் எல்லீரும் மம்மெல்லாம்னா எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு தேவலோகத்துக்கு அவளால் போக முடியாது, இவங்களும் போக முடியாது, இந்த கோயில் முற்றத்துக்கு எல்லாரும் வாருங்கள், நான் இங்கே தான் நிலை கொண்டிருப்பேன் என்று கடவுட்கோலத்தை காட்டி தன் திருவார்த்தையாகவும் இந்த செய்திகளை சொல்லி மறைந்து போனார். அப்போ அங்கே இருக்கிற பெண்கள் சும்மா இருப்பாங்களா, வஞ்சீர் வஞ்சி இடையீர், ஏ வஞ்சி நகரத்தைச் சார்ந்த பெண்மக்களே அப்படின்னா சரணற்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், வஞ்சி இடையர் மரவேளான் பஞ்சடி ஆயத்தீர் எல்லீரும் மம்மெல்லாம், மரவேளான் இப்போ செங்குட்டுவன், ஊரத்தை தன் வேலிலே காட்டுகின்ற செங்குட்டுவன், அவனுடைய குடியின் கீழே இருக்கக்கூடிய பஞ்சடி ஆயத்தீர் எல்லீரும் எல்லாம் பஞ்சு போன்ற பாதங்களை கொண்டிருக்கின்ற மக்களே எல்லோரும் வாருங்கள், கொங்கையார் குடற்பதி சிதைத்து கோவேந்தை செஞ்சிலம்பால் வென்றாலை பாடுதும் மம்மெல்லாம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே, இப்படி ஆகாயத்திலே ஒரு கடவுட்கோலத்தோடு கண்ணகி தோன்றி காட்சி கொடுத்து அவள் ஏதோ ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போனாள் என்று சொன்னால் நம்ம மனம் எப்படி மகிழும், தங்கனா மகிழ்ச்சி அல்லவா. அதனால் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க தெரியும், கொங்கையார் கூடர் பதி சிதைத்து கோவை இந்த செஞ்சிலம்பால் வென்ற அழைப்பாடுமெல்லாம், அவள் என்ன படையெடுத்தா போனா சிலம்பை உடைத்து தன்னுடைய நீதியின் தன்னுடைய நியாயத்தையும் நிலைநிறுத்தினார். ஆதலால் ஒரு மாபெரும் முடியுடைய வேந்தனை வீழ்த்துகின்ற ஆற்றல் இந்த பெண்ணுக்கு இருந்ததே, அப்பேற்பட்டவளை நாம் வாழ்த்தி வணங்க வேண்டாமா, பாடி வழிபட வேண்டாமா, ஆதலால் எல்லாரும் வாருங்கள், வஞ்சீர் வஞ்சியிடையீர் பஞ்சடி ஆயத்தீர் எல்லீரும் மம்மெல்லாம், கொங்கையார் பதிசிதைத்து கொங்கையார் கூடற் பதிசிதைத்து கோவேந்தை செஞ்சிலம்பால் வென்றாலை பாடுதும் மம்மெல்லாம், சென்னவன் தன்மகளை பாடுதும் மம்மெல்லாம், ஏன்னா அவள் தான் சொல்லிட்டாளே பாண்டியனுடைய மகள் என்று சொல்லி, ஆதலால் நாம் அதை ஏற்றுக்கொண்டோம், தென்னவன் தன்மகளை பாடுதும் மம்மெல்லாம், செங்கோல் வளைய உயிர் வாழார் பாண்டியரிருந்து எங்கோ முறை நாய் இயம்ப, செங்கோல் வளைஞ்சிருச்சுன்னு சொன்னால் எந்த பாண்டியனும் உயிரும் இருக்க மாட்டேன், அவன் பரம்பரை அப்பேற்பட்ட பரம்பரை அப்படி என்று நம் அரசன் சொல்லும்படியாக செய்தவள் யாரு, நம்ம கண்ணகி. என்ன அழகாக சொல்கிறாளுவோ பாருங்கள்,
செங்கோல் வளைய உயிர் வாழார் பாண்டியர் என்று எம் கோ முறைநாய் எம்ப இந்நாடடைந்த பைந்தோடி பாவையை பாடுதும்மெல்லாம் பாண்டியன் தன்மகளை பாடுதும்மெல்லாம். இப்படி நம் அரசன் பாண்டியனை புகழ்ந்து பேசி பாராட்டும்பாடி செய்தவள் இப்போ இங்கே இருக்கிறவ. யாரவ? பாண்டியன் மகள். அப்பேற்பட்ட அந்த பாண்டியன் தன்மகளை பாடுதும்மெல்லாம் பாருங்கள் நமர்கள் அப்படிங்குவார் நம்ம குமரகுருபர் சுவாமிகள். நமர்கள் என்றால் நம்மவர்களேன்னு அர்த்தம், வம்மெல்லாம் என்றால் வாங்கன்னு அர்த்தம், எல்லாரும் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். சொல்லி இப்பொழுது பல வகையாக அந்த வாழ்த்துக்களை பல வகை முறையிலே தெரிவிக்கின்றார்கள் என்று இளங்கோவடிகள் அவருக்கே உரிய பாணியில் பிற்காலத்திலே சொல்லப்படுகின்ற பிரபந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த முறையிலே சில பிரபந்தங்களுடைய முன்னோடியாக இவற்றையெல்லாம் அவர் சொல்லி செல்கிறார். வாழ்த்து ரொம்ப முக்கியம், அதுதானே வாழ்த்து காதை. வானவன் எம்கோ மகள் என்றாம், வையையார் கோணவன் தான் பெற்ற குடி என்றாள். வானவனை வாழ்த்துவோம் நாமாக, வையையார் கோமானை வாழ்த்துவாள் தேவள் மகள். வானவன் எங்கோ மகள் என்றான். வானவன் இந்த இடத்துல சேரன், அவன்தானே இப்போ இந்த பெண்ணுக்கு இந்த கண்ணகிக்கு படிமம் சமைத்து மகளாக இப்போ பாவித்து கொண்டவன். நம்ம சேர மன்னன் ஏன் மக அப்படின்னு உரிமை கொண்டான். வையையார் கோன் அவன்தான் பெற்ற குடி என்றால் அவ நான் பாண்டியனுடைய மகள்னு சொன்னான். வானனை வானவனை வாழ்த்துவோம் நாமாக, நாம் எல்லோரும் கூடி வானவனை வாழ்த்துவோம், நம்ம சேரபெருமானை வாழ்த்துவோம். வையையார் கோமானை வாழ்த்துவாள் தேவள் மகள். பாண்டியனை தேவமகளாகச் சென்றாளே கண்ணகி, அவள் வாழ்த்துவாள் அப்படின்னு சொல்லிட்டு, தொல்லை வினையால் துயருழந்தால் கண்ணின் நீர் கொல்ல உயிர் கொடுத்த கோவேந்தன் வாழியரோ, வாழியரோ வாழி, வறுபுணல் நீர் வையை சூழும் முதலையார் கோமாண்டன் தொல்குலமே. இப்போ வாழ்த்தை எப்படி எடுக்கிறார்கள் பார்கள் இந்த பெண்கள். தொல்லை வினையால் துயர் உழந்தால் கண்ணின் நீர் கொல்ல உயிர் கொடுத்த கோவேந்தன், உறுத்து வந்து ஊட்டுகின்ற அந்த ஊழ் விதியாலே உயர் துயர் உழந்தால் மிக்க தாங்க முடியாத துன்பத்தை அடைந்தவளாகிய கண்ணை, அவளுடைய கண்ணின் நீர் கொல்ல அந்த துன்பம் உற்ற கண்ணகியினுடைய கண்ணீர் சென்று அவனை கொல்ல உயிர் கொடுத்தான். அப்படி உயிர் கொடுத்த கோவேந்தன் வழி, பாண்டியன் வாழ்வானாக, வாழியரோ வழி, பரம்பரை பரம்பரை பரம்பரையாக வாழியரும் வாழ்வார்களாக. வறு புனல் நீர் வையை சூழும் மதுரையார் தொல்குலம், அதுதான் நான் பரம்பரைன்னு சொன்னேன். மிக மூத்த குடி, பழைய குடி, குடி என்று ஒன்று உருவாகி, சமூகம் என்று உருவாகி, அதற்கு தலைவன் என்று உருவாகி, அந்த காலம் தொட்டு வருகின்ற மூவேந்தர் குடி. இப்படி தொல் குலத்திலே பழையமையான அந்த பாண்டியர் குலத்திலே வந்திருக்கின்ற அந்த பாண்டியனை நாம் வாழ்த்து. மலையறை என்பற்ற மடப்பாவை தன்னை நிலவரசல் நீன்முடி மேல் ஏற்றினான் வாழியரும். மலையறை என்பற்ற மடப்பாவே, இமய அரசன் பெற்று எடுத்த அழகிய அந்த பாவை எம்ப கண்ணகி. இப்போ கண்ணகி வந்து மலையரசன்ட்டே வந்து வந்ததுனாலே, அந்த பர்வதராஜன்டேந்து வந்ததுனாலே, இமவான்டேந்து வந்ததுனாலே, அந்த இமவானுக்கும் அவள் மகளாகிறாள்.
அதுதான் அவன் முன்னாடியே சொன்னாலே தேவந்தி. முடிமன்னர் மூவரும் காத்தோம்பு தெய்வ வடபேர் இமயமலையில் பிறந்து கடுவரர் கங்கை புனலாடி பொந்த தொடிவளை தோழி அங்கே பிறந்தார். அதை இந்த பெண்கள் மறுபடியும் சொல்லி பாட்டி வாழ்த்துகிறார்கள். இப்படி மலையறையன் பெற்ற மடப்பாவை தன்னை இமவான் பெற்ற அழகிய இந்த பெண்ணை நீலவரசர் நீன்முடி மேல் ஏற்றினான். இந்த கனக விசேரி என்று சொல்லப்படுகின்ற அரசர்களுடைய அந்த தலையின் மேலே ஏற்றி கொண்டு வந்தவனல்லவா நமது மன்னன் சேரன். அப்படி ஏற்றிய அந்த நமது குலத்துக்கு நாயகனாக இருக்கக்கூடிய சேரமன்னன் வழியரோ வாழ்வானாக. வழியரோ வழி வறுவுணல் நீர் ஆண்புருணை சூழ்தரும் வஞ்சியார் கோமாண்டன். அது வையை நதி பாண்டிய நாடு. இது தன்னான் புருணை சேர நாடு. இந்த தன்னான் புருணை நதியினுடைய வளப்பத்தை கொண்டு வாழ்கின்ற சேரமன்னன் குலம். அந்த குலம் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறார். இப்போ இப்படி வாழ்த்தின நாம் எல்லாம் சேர்ந்து காவிரி நாடனை பாடுதும் பாடுதும். காவிரி நாடனை நாம் பாடி வாழ்த்துவோம். இப்போ பாண்டியனை வாழ்த்தினார்கள், சேரனை வாழ்த்தினார்கள், சோழனை வாழ்த்துகிறார்கள். இப்படி இந்த மூன்று முடியுடை வேந்தர்களும் இந்த பெண்களுடைய வாழ்த்துக்கு உரியவர்களாகவும் வணக்கத்துக்கு உரியவர்களாகவும் ஆகிறார்கள். என்ன திருவுடை மன்னரை காலில் திருமாலை கண்டேனே, அரசனை பார்த்தா ஆண்டவனை பார்த்தேன். அதில் அரசனை ஆண்டவனிடத்திலே வைத்து வழிபடுதல் என்பது அந்த காலத்து மரபு. அந்த முறையிலே இந்த வாழ்த்துக்காரையிலே இந்த கண்ணகியோடு இந்த மூன்று பேரும் தொடர்புடையவர்களாகிறார்கள். பாண்டியன் அவளை மகள் என்ற முறையிலே அவன் உரியவனாகிறான். பசேரன் இமயத்திலிருந்தவளுக்கு கல்லெடுத்து கொண்டு வடிவம் சுமயத்தினாலே சேரனும் அவளை மகளாக கொள்கிறான். சோழனை கேட்கவே வேண்டியதில்லை, அவன் ஊரில் பிறந்தவன், அவனுக்கு உரிய மகள். ஆக முடிவுடைய மூவேந்தர்களுக்கும் இவள் மகள் என்ற முறையை அடைகிறாள். அந்த மகளை பெற்றெடுத்த இந்த மூன்று முடிவுடைய மூவேந்தர்களும் வழியரோ வழி, உழிதோறு வழி, காலம் காலமாக வாழ்க என்று இந்த பெண்கள் வாழ்த்துகிறார்கள். அப்புறம் இந்த அம்மானை கந்துகம் ஊசல் என்ற முறையில் வரிப்பாளர்களை வழக்கம் போல் நமது இளங்கோவடிகள் அமைக்கின்றார். இந்த வரிப்பாடல்கள் என்பதற்கு உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கின்ற உரைகளை பற்றி நான் சொல்ல இல்லை என்பது தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டேன். வரிந்து கொள்ளுதல், நாம் எந்த அளவுக்கு அந்த செய்தியை மனத்திலே வரிந்து கொள்ளுகின்றோமோ அந்த மாதிரி வரிந்து கொண்டு விளையாட்டுகள் விளையாடுகின்ற காலத்தில் பாடுதல். இப்போ காணல் வரி, ஆற்று வரி, ஊசல் வரி, கந்துக்கு வரி. இப்போ காணலை நோக்கி பாடுகிறது, ஆற்றை நோக்கி பாடுகிறது, பின்னாடி இப்போ பந்தடித்து கொண்டு பாடுதல், இப்போ இந்த அம்மானை என்று சொல்லப்படுகின்ற அந்த கடற் காய்களை தூக்கி விட்டெறிந்து ஆடுதல், அப்புறம் ஊசல் ஆடுதல், அப்புறம் உலக்கையிலே நெல் குத்துகின்ற காலத்தில் அவர்கள் ஆடுவது போல வரிப்பாளர்களை பாடுகின்ற முறை. இதில் இந்த அம்மானை வரி அப்படின்னு தொடங்குகிறார் நம்ம இளங்கோவடிகள். இது என்ன அம்மானை என்பதை பற்றி நான் சொல்லிடணும். வீழி அம்மானாய், அப்பா அம்மா அப்படி என்று அழைப்பது போல இந்த பெண்கள் சின்ன பெண்ணுங்கள் உட்கார்ந்துக்கிட்டு அதை சொல்லி அழைப்பார்கள். ஒரு ஆறு ஏழு
கூழாங்கல் போல் இந்த கற்களை கையிலே வைத்து கொண்டு அந்த பெண்கள் ஆடுகின்ற ஆட்டங்களிலே உண்டு. சின்ன பிள்ளைங்க ஒரு 10-12, 7-8-10 வயசு பிள்ளைங்க உட்காந்துக்கிட்டு ஆடும். அது எப்படின்னா ஒருத்தி ஒரு விஷயத்தை ஒரு கேள்வி கேட்பது போல் அந்த வினாவை கொடுப்பா. அந்த வினாவுக்கு இன்னொரு பொண்ணு விடை சொல்லுவது போல் சொல்லுவாள். இவ் ஒருத்தி வினா தொடுப்பாள், ஒருத்தி அந்த வினாவுக்குரிய விடையை கொடுப்பாள். அப்படி தொடுக்கவும் கொடுக்கவும் இருக்கின்ற காலத்தில் இந்த காயை அப்படி ஆகாயத்தில் வீசி அதை பிடித்து கொண்டு விளையாடுவார்கள். இதை அம்மானை ஆடுதல். திருவாசகத்தில் அம்மானைன்னே ஒரு பகுதி உண்டு. ஆனால் அங்கே வந்து ரெண்டு பெண்கள் வினா விடை மாதிரி இருக்காது மாணிக்க வாசகர்கிட்ட. அது ஒரே பெண்ணு இறைவனுடைய பெருமைகளை பேசி அதை ஆடுவது போல் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த வினா விடையாக இருக்கும் பொழுதும் சரி, இல்லது திருவாசகத்திலே நம்ம மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருக்கிறது போல அவர்கள் பாடுகின்ற அந்த பாட்டுக்கு ஒரு தலைவன் அவனுடைய பெருமையை பேசுகிறது. அந்த பெருமையை பற்றி இந்த ரெண்டு பெண்களும் வினா விடை ரூபத்திலே வினா விடை பாணியிலே பேசிக்கொண்டு இந்த கழங்காட்டம் ஆடுவார்கள். இதை அம்மானை என்று சொல்லுகிறார்கள். அப்படி பாடும்போது அந்த பாட்டுடைய தலைவனாக யாரை வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவனுடைய பெருமையை பேசுவார்கள். இதுதான் இந்த அம்மானை என்பதற்கு நமது பெரியவர்கள் சொல்லுகின்ற விளக்கம். ஆனால் எனக்கு என்னுடைய வயதிலே என்னுடைய அனுபவத்திலே இந்த மாதிரி வினா விடையாக இந்த பெண்கள் இந்த காய்களை வைத்து கொண்டு ஆடியதாக நான் பார்க்கல. எங்கள் ஊரில் அப்படி நான் பார்க்கல. ஆனால் இந்த பெண்கள் இந்த காய்களை வைத்து கொண்டு ஆடுகின்ற ஆட்டத்தை நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி வினா விடையாகவோ அது பெருமையாகவோ பேசுவதை பார்க்கல. அது புலவர்கள் தாங்களே படைத்து கொண்டதாக கூட இருக்கலாம். இல்லை, அந்த காலத்து பெண்கள் இந்த கடவுட்தன்மைகளையோ அல்லது அரசனுடைய பெருமையோ ஆட தெரிந்து வைத்து கொண்டிருந்ததுனாலே அந்த பாட்டுடைய தலைவன் எப்பேற்பட்டவன் ஒருத்தி கேட்க இன்னொருத்தி அது பதில் சொல்வது போல இருந்திருக்கலாம். இதெல்லாம் எனக்கு அப்பொழுது பரிச்சயமாக நான் பார்த்து அனுபவித்தது கிடையாது. ஆனால் ஒன்று தெரியும் எனக்கு, அது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நான் நினைக்கல, அது சம்பந்தம் இல்லையேன்னு நான் சொல்லவும் முடியல. ஆனால் நான் வந்து சிறு குழந்தை பருவம்னு சொல்லும்பொழுது நான் வந்து உயர்நிலை பள்ளி பருவத்தை தான் சொல்கிறேன். நான் அப்போ தான் நமக்கு இதெல்லாம் புரியும். இந்த ஆலை இல்லா ஊருக்கு இழுப்பு பூ சக்கரைன்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த இழுப்ப மரம் நல்லா நெட்டியாக வளரும். அந்த இழுப்ப மரத்தினுடைய கொட்டை நல்லா உருண்டு திரட்சியாக இருக்கும். அதை இந்த பெண்கள் பொறுக்கி வந்து ஒரு 7 வச்சுக்குவாங்க அல்லது 8 வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு இந்த பெண்கள் விளையாடுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். என்னமோ பாடுவாங்க. ஒரு காய் அப்படி தூக்கி வித்தறிஞ்சு அந்த காய் திரும்பி வருவதற்குள்ள இந்த கீழே கிடக்கிற இந்த ஒரு 5 இந்த வலக்கையாலேயே அதை எடுத்துட்டு அது திரும்பி வர்றதுக்குள்ளே அதையும் பிடிச்சிடணும். இப்போ ஒரு 5-6 காய் கீழே வச்சிருக்கிறாளோ இந்த கொட்டையை, இந்த இழுப்பு மரத்தினுடைய கொட்டையை நல்லா அழகாக திரட்சியாக ஜம்மு. அது இல்லைன்னு சொன்னால் சின்ன சின்ன கற்களை பொறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகள் ஒரு கல்லத்தை அப்படி தூக்கி விட்டேரும்போது அது சென்று கீழே வரணும், அதை பிடிக்கணும். அதற்குள்ளே இந்த கீழே இருக்கிறத தன் வலது கையாலே அந்த 5 அப்படியே வளைத்து பிடித்து எடுத்துக்கொண்டு அந்த கல்லையும் பிடிச்சிடணும். ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த ஆட்டம். இல்லை, இதில் பிடிக்காமல் தோற்று போயிட்டா
அந்த எடுக்கிற காலத்திலேயே அத்தனையும் எடுக்காமல் ஏதோ ஒரு கல் விலகி போயிடுச்சுன்னு சொன்னால் அவள் தோத்துட்டா அவள் ஈத்தாப்பில் உட்காந்துருக்கிறவ ஆடத் தொடங்குவாள். இது கல்லாங்காய் விளையாடுறதுன்னு வேற எதுன்னு மூணு பேர் சொல்லுங்க அந்த பிள்ளைங்க. என்னுடைய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த அம்மானைக்கும் அதற்கும் நான் தொடர்பு படுத்துகிறேன்னு நினைக்க வேணாம். ஆனால் அப்படி ஒரு விளையாட்டு அந்த பிள்ளைகள் விளையாடியது நானும் இருந்து பார்த்துருக்கிறேன். சொல்லப்போனால் நானும் சேர்ந்து விளையாடியிருக்கிறேன்னு கூட சொல்லலாம். அதில் எனக்கு ஒரே ஒரு வரி ஞாபகம் இருக்குது, அதை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அது. அம்மானை தானா அதுன்னு கிடையாது, ஆனால் அந்த காய்களை வைத்து கொண்டு ஆடுகிறார்கள். அம்மானை ஆட்டங்கிறது அப்படித்தான். என்னுடைய நினைவிலே வேடிக்கையான ஒரு வரி, அந்த பாட்டினுடைய கடைசியில் முடியாது. முதல் வரிகளெல்லாம் என்னுடைய நினைவில் இல்லை. இருந்தாலும் இந்த பெண்ணு ஒருத்தி ஜெயிக்கிறார். இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த காய்களையும் தன் கையிலே வளைத்து அவ அந்த மேலே போய் கீழே வருகின்ற அதையும் பிடிச்சு அவன் முடிச்சிட்டான்னு சொன்னால் அதை அதை ஜெயிக்கிறா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்போ என்ன முடிக்கும் அந்த பிள்ளைங்கன்னா, சின்னம் பொண்டாட்டி சீதேதை ரெண்டுட்டா பெரிய எண்ணம் பொண்டாட்டி பெரு மூச்சடிக்கிறா பெரு மூச்சடிக்கிறா வச்சே எண்டப்பா ஒரு கொட்டை. இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த ஜெயிக்கும் பொழுது அந்த வரி என்ன பாருங்கள், சின்னம் பொண்டாட்டி சீதேதை ரெண்டுட்டா. சின்னனுடைய பொண்டாட்டி இப்போ கர்ப்பமாகி அவள் மங்களகரமான ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். பெரிய எண்ணம் பொண்டாட்டி கரு ஊறு ஆக இல்லை அவளுக்கு, அதனால் அவள் பெருமூச்சு விடுறாளாம். அடே நம்ம சின்னவ பிள்ளை பக்க போகிறா நம்மளால் முடியலேன்னு அவள் பெருமூச்சு விடுவதாக இந்த பிள்ளைகள் சொல்லிக்கொண்டு அந்த ஜெயிக்கிறதுக்கு வச்சே எண்டப்பா ஊறு கொட்டைன்னு அந்த ஒரு கொட்டையை அப்படி வச்சணும். அம்மானை என்பதற்குரிய விளக்கத்தை பெரியவர்கள் உரையாசிரியர்கள் பேரறிஞர்கள் சொன்னதை சொல்லி நான் சிறுவயதில் இருக்கின்ற காலத்தில் இந்த பெண்கள் ஆடுகின்றிருந்த ஒரு ஆட்டத்தை நான் பார்த்திருக்கிறேன். அதை எவ்வாறு அவர்கள் சொல்லுவார்கள் என்பதையும் சொன்னேன். ஆனால் அதுவும் இதுவும் சரி என்று நான் சொல்லவில்லை. இப்படி ஒரு ஆட்டம் நம்மள்கிட்ட இருந்தது, இப்போ நான் எங்கேயும் நான் பார்க்கலை. இப்போ கிராமங்களில் கூட அந்த மாதிரி பெண்கள் இது போல் இந்த கிழங்காட்டம் இந்த கொட்டைகளையும் கற்களையும் வைத்து கொண்டு ஆடுகிறார்களா என்று எனக்கு தெரிய இல்லை, கிட்டத்தட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த அம்மானையினுடைய விளக்கத்தை நிறுத்தி கொண்டு இளங்கோவடிகள் எப்படி ஒரு பெண் ஒரு கேள்வியை ஒரு வினாவை கேட்டு இன்னொரு பெண்ணு அதுக்கு ஒரு விடை கொடுப்பது போல இதை பாடிக்கொண்டு இந்த பெண்கள் ஆடுகின்றது அம்மானை. அந்த பாட்டு அந்த அம்மானை என்று விளையாட்டுக்குரிய பாடல் வரி பாடல். இப்போ ஒரு பெண்ணு ஆரம்பிக்கிறார். வீங்குநீர் வேலி உலகாண்டு விண்ணவர்கோன் ஓங்கரணங்கத்த உறவோன் யார் அம்மானை. வீங்குநீர் வேலி உலகாண்டு இப்படி கடலால் நீரால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தை ஆண்டு விண்ணவர்கோன் ஓங்கரணம் காத்த இந்திரனுடைய அமராவதி நகரை காத்த அந்த அரசன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். விங்குநீர் விங்குநீர் உலகம் ஆண்டு விண்ணவர்கோன் ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானே. விண்ணவர்களுடைய அந்த கோட்டையை காத்த அரசன் யார் இந்த பெண்ணு கேட்ட உடனே அவ பதில் சொல்கிறா, ஓங்கரணம் காத்த உறவோன் அப்படி அந்த இந்திரனுடைய அரணத்தை நகரத்தை காத்த அரசன் யார் தெரியுமா,
உயர் விசிம்பில் தூங்கு எயில் மூன்று எரிந்த சோழன் காணும் மானை, அவனை தான் தொடிச்செம்பியன்னு நம்ம ரொம்ப முன்னாடி பேசியிருக்கிறோம். ஆகாயத்திலே மூன்று கோட்டைகள் தொங்குகின்றன. அந்த கோட்டைகள் அசுரர்களுடைய கோட்டைகள், தேவர்கள் கிட்டக்கையே போக முடியாது. அப்படி பயந்து கிடந்த அந்த தேவர்களுடைய சார்பிலே நம்ம தொடித்தோட் செம்பியன் என்று சொல்லப்படுகின்ற சோழன் சென்று அந்த கோட்டைகளை அழித்து இந்திரனுடைய அந்த நகரத்தை காத்தான். அவன் தான் தொடித்தோட் செம்பியன் தெரியுமா அப்படின்னு இவ பதில் சொல்கிறார். கேள்வி என்ன? வீங்குநீர் வேலி உலகாண்டு விண்ணவர்கோன் ஓங்கு அரணம் காத்த உறவோன் யார் யார் தெரியுமா? நான் பதில் சொல்கிறேன். ஓங்கரணம் காத்த உறவோன் உயர் விசும்பில் தூங்கு எயில் மூன்று எரிந்த செம்பியன் கான் அம்மானை. அப்பேற்பட்ட அந்த செம்பியனுடைய பூம்புகார் பாடியோர் அம்மானை. அந்த சோழனுடைய பூம்புகாரை நாம் பாடி ஆடுவோம். விங்குநீர் வேலி உலகாண்டு விண்ணவர்கோன் ஓங்கரணம் காத்த உறவோன் யார் அம்மானை. ஓங்கரணம் காத்த உறவோன் உயர் விசம்பில் தூங்கையில் மூன்றறிந்த சோழன் காணம்மானை. சோழன் புகார் நகரம் பாடையிலோர் அம்மானை. உடனே இந்த பெண்ணு, புறவு நிறைவுக்கு பொன்னுலகம் ஏத்த குறைவில் உடம்பறிந்த கொற்றவன் யாரம்மானை. புறவு நிறைவுக்கு பொன்னுலகம், புறவு நிறைவுக்குன்னா புறாவனுடைய எடைக்கு தக்கவாறு தன்னுடைய சதைகளை அறிந்து எடைக்கு எடை கொடுத்த உறவோன் வலிமையுடையவன் யார் அப்படின்னு கேட்க, குறைவில் உடம்பறிந்த கொற்றவன் முன் வந்த கரவை முறை செய்த காவலன் காணம்மானை. அந்த புறாவினுடைய எடைக்கு தக்கவாறு அந்த தராசில் ஏறி நின்றவன் யார் தெரியுமா? கறவை முறை செய்தவன், பசுவுக்கு வீதியிலேயே நீதி வழங்கியவன் அவன்தான் அவன். இப்படி ஒரு அரசனுடைய சிறப்பை இன்னொரு அரசனுக்கு ஏற்றி கூறுதல் என்பது மரபு, அது புறவர்களுடைய வழக்கம். அதனால் இவங்க ரெண்டு பேரும் தனிதானன்னு நீங்கள் காக்காதீங்க. புறவு நிறைவுக்கு பொன்னுலகம் ஏத்த குறைவில் உடம்பிடித்த அந்த தேவர் உலகம் இப்படி வீழ்ந்து போகுது. என்னடா இப்படி, அப்பேற்பட்டவன் யார் என்று இந்த பெண் கேட்க, மற்றவள் குறைவில் உடம்பு அறிந்த கொற்றவன் யார் தெரியுமா? அவன்தான் கறவை முறை செய்த காவலன் காணம்மானை. இப்படி புறாவிற்காக தன்னுடைய உடம்பையே கொடுத்த சிபி சக்கரவர்த்தியும், ஒரு பசுமாட்டினுடைய அந்த துன்பத்தை அதுக்குரிய நீதியை வீதியிலே வழங்கி தன் மகனை தேர்காலில் விட்டு அரைத்த அந்த சோழனும், அவர்கள் ஆண்ட பூம்புகார் பாடல், பூம்புகாரை நாம் போற்றி பாடுவோம். புறவு நிறைவுக்கு பொன்னுலகம் ஏத்த குறைவில் உடம்பறிந்த கொற்றவன் யாரம்மானை. குறைவில் உடம்பறிந்த கொற்றவன் முன் வந்த கறவை முறை செய்த காவலன் காணம்மானே. காவலன் பூம்புகார் பாடியலூர் அம்மானே. அடுத்து இப்போ காக்கிறார், கடவரைகள் எட்டும் கண்ணிமையாக காண வடவரைவேல் வாழ்வெங்கை ஒற்றினன் யாரம்மானே. கடவரைகள் எட்டும், எட்டுத்துக்கு யானைகள், யானைகள் வரை மலை போன்று இருப்பவை. கடவரைகள் மத நீர் ஒழுகின்ற மலை போன்ற யானைகள், எட்டு எட்டுத்துக்கு யானைகள். அவைகள் கண்ணிமையாக காண, இந்த எட்டுத்துக்கு யானைகளும் இந்த சோழனுடைய செயலை பார்த்து அவைகள் கண்களை எமைக்கலையாம். யானைகள் தன் கண்களை எமைக்காமல் பார்க்கின்ற செயலை செய்தவன் யார் அப்படின்னு காக்கிறா ஒத்தி. கடவரைகள் எட்டும் கண்ணிமையாகான வடவரை மேல் வாழ்வேங்கை ஒற்றினன் யாரம்மானை. எட்டுத்துக்கு யானைகளும் கண்ணிமைக்காமல் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும்படியாகவே தன்னுடைய புலி சின்னத்தை இமயத்தில் புரித்தவன் யார்?
அப்படியே கேட்குற. அந்த எட்டு திக்கும் தன் குடை நிழல் கொண்டு அளித்த கொற்றவன் காலம் மானே, எட்டு திக்கும் தன்னுடைய வெண்கொற்ற குடையின் கீழ் ஆண்டவன், தன்னுடைய ஆஞ்ஞா சக்கரத்தை ஆண்டு ஆண்டவன் அவன்தான் நம்ப சோழன். அந்த கொற்றவனுடைய பூம்புகார், அந்த வெற்றிக்கு உரிய சோழனுடைய பூம்புகாரை பாடும். என்ன அருமையாக இருக்குது பாருங்க. கடவரைகள் எட்டும் கன்னிமையாக காண வடவரை மேல் வாழ்வேங்கை ஒற்றி நன்றியாரம் மானே. வடவரை மேல் வாழ்வேங்கை ஒற்றின் அது மட்டுமா, எட்டும் கொற்றவன் குடை நிழற்கிய கொண்டுகளை எட்டு திக்கையும் தன் குடை நிழற்கிய கொண்டு அளித்த அந்த கொற்றவன் சோழன் அவனுடைய பூம்புகாரை பாடுவோம், பாடி ஆடுவோம் அர்த்தம். அம்மனை தங்கையில் கொண்டு அங்கு அணியடையார் தம்மனையில் பாடும் தகையலூர் அம்மானை. அந்த இடத்திலே அந்த வட்டத்தை அந்த கட்டத்தின் கீழ் இருந்து கொண்டு இந்த பெண்கள் ஆடுகின்ற அந்த அழகுதான் எப்படி இருக்கிறது. தம் மனையில் பாடும் தகையலாம் தார்வேந்தன் கொம்மை வரிபுலை மேல் கூடவே அம்மானே. இது ஒரு மரபு, வேற ஒன்றும் இல்லை. இது முத்தொள்ளாயிரத்தை பார்க்கலாம். இந்த பெண்கள் இந்த பாண்டியனை பார்த்தாலும் அல்லது சோழனை பார்த்தாலும் அல்லது சேரனை பார்த்தாலும் அவனோடு சென்று கழிப்பதாக, சென்று கூட வேண்டும் என்பதாக, அவனை அடைய வேண்டும் என்பதாக ஒரு பாவனையில் பாடி அந்த அரசனுடைய பெருமையை சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. நீ உடனே எல்லா பொம்பளை பிள்ளையும் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்குன்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. ஏண்டா இவ்வளவு சிறப்புன்னா, அவனையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்றது எண்ணத்திலே தான் அவள் அப்படி ஆடுகிறார்கள்ங்கிற மாதிரி இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை.